என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே. சரி நம்மளே இப்போ வந்து பார்சல் பார்சலை பிரிக்கணும். பேர் சொல்லு. நண்பர்களே, நம்மளுக்கு நிறையா பார்சல் வந்திருக்கு, பார்த்துக்கிடுங்க. அதில் இன்றைக்கி நம்ம பிரிக்க போகிறோம். ரீசெண்டாக வீடு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வச்சோம். அதுக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணியாச்சுப்பா. அதுவும் தலைவர் ஜிபி முத்து ஸ்டைலில் ஓப்பன் பண்ணலாமேனு அவர் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ ஒரு ஒரு கிஃப்டாக பார்க்கலாமா? உங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறந்துடாம கீழே இருக்கிற ஒரு லைக் பட்டனை அமுக்குங்க. அதை விட பெரிய கிஃப்ட் எனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா என்னோட யூபிஐ ஐடி தரேன், அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ போடுங்க. சரி, முதல்ல எந்த கிஃப்ட்லேருந்து ஆரம்பிப்போம்? இதுலேருந்து ஆரம்பிப்போமா? நான் வந்து ஆக்சுவலாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கவரெல்லாம் பிரித்து வச்சிட்டேன், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யார் வந்திருக்கா அப்படின்னா புத்தர் வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப அழகான ஒரு புத்தர். இந்த புத்தரை விட இந்த பபுள் ரேப்பை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நிறைய பபுள் ரேப் எடுத்து வச்சுருக்கேன், டென்ஷனாக இருக்கும்போதெல்லாம் எடுத்து உடச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ முதல் கிஃப்டே வந்து ரொம்ப மங்களகரமான பாரஞ்சித் அவர்களுக்கு பிடிச்ச கிஃப்டாக வந்திருக்கு. சரி, இது இந்த பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, இது ரொம்ப பிரிக்க வேண்டிய ஐட்டமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் ஈஸி அக்சஸ் இருக்கிறதா பார்ப்போம். அடுத்ததாக நம்ம கிஃப்டில் வந்திருக்கக்கூடியவர் ஒரே சாமி படங்களா வருதுப்பா. ஓகே சரி, இது என்ன? கேண்டில். எதுக்கு கேண்டில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவ்வளோ கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இவ்வளோ பபுள் ரேப் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறதா? 2000 years later. ஆஹா, இதுக்குள்ள இந்த கேண்டில் ஒன்று எடுத்து பொருத்தி உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துட்டு போனோன்னா அப்படியே தேவதை மாதிரி இருப்பாங்க சார். ரொம்ப அழகான கிஃப்ட் இல்லை? ஸோ கரண்ட் போயிருக்கும் போது உள்ள கேண்டில்லாம் போட்டு, இல்லை ஈவினிங் இதில் இதுக்குள்ள கேண்டில்லாம் வச்சு அப்படி தொங்க விட்டுட்டு போகலாம். கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே. நடுராத்திரி எடுத்துட்டு போனோம்னா அது வேற விதமான வைப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும். ஒன்று பிடிச்சி எதுவும் வெளியே வந்துடாம பார்த்துக்கிறாயே. இது வரைக்கும் பார்த்த மூணு கிஃப்ட்ல இதுதான் ரொம்ப அழகான கிஃப்டா இருக்கு. அடுத்ததாக நம்ம நாட்டுடைய தேசிய பறவையை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இணைக்க வச்சுட்டோம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு கிஃப்ட்டு. அக்கா எப்படி சிந்திச்சு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, வாழ்க்கையில் ஒரு படி மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படி ஏற மாதிரி போட்டிருக்காங்க. என்னையா இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அடுத்தபடி என்ன அப்படின்றத விரைவில் சொல்கிறேன். மென்மேலும் நான் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. யாரா உனக்கு சப்போர்ட் கொடுத்தா அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்குறது, சில பேர் கேட்குறது எனக்கு கேட்குது. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்களும் பண்ணுங்க அப்படின்றதுக்கான கருத்து தான் அது. இருக்கிறதுல பெரிய பாக்ஸாக ஒன்று வந்திருக்கு, என்னன்னு பார்ப்போம். என்ன கணம், என்ன கணம், வாடா வெளியே. அப்படி ஓ சூப்பர் ஆர்கனைசர்,
அப்போ இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் ஜுவல்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். பெண்களை பத்தி முழுதா தெரிந்தவரால் மட்டும்தான் இந்த கிஃப்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து இந்த வீடியோல டேக் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பரா இருக்கு. இந்த பையனுக்குள்ள இப்படி ஒரு திறமையா, இவனுக்கு இப்படி ஒரு அறிவா அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு கிஃப்ட். இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி யாரா சொல்லிருக்காங்களா, இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கே வேலைக்கு போன, இங்கே கிட, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். அடுத்ததா இன்னொரு பெரிய பார்சல் இருக்கு, அதை பாப்போம் என்னன்னு. ஏர் ஃப்ரையர். அடுத்ததா ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலான் இருந்தேன், அதுக்கு இந்த இது இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குக்கிங் சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் சஜஷன் இருந்தா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து பாஸ்மதி ரைஸ்ல பால்கோவா பண்றது எப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஏர் ஃப்ரையர் வந்திருக்கு, இது வந்தது கொஞ்சம் பெரிய பாக்ஸா இருக்கு. இதை நான் தனியாக பிரிச்சு ஏர் ஃப்ரையர்னே ஒரு வீடியோ போடலாமா இல்லை இப்பவே பிரிச்சுடலாமான்னு ரெண்டு மைண்டாக தான் இருக்கு. கம்பெனி வழங்கக்கூடிய அதிசய பொருள் ஃபைனலி திஸ் இஸ் ஏர் ஃப்ரையர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி யூஸ் ஆகும்னு எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, யூஸ் பண்ணதும் இல்லை. யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கணும், எதையாச்சும் பண்ணி உடச்சி உடச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க, இதுக்கு பேர் தான் ஏர் ஃப்ரையர். இதோட யூசஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை உங்களுக்கும் தெரியாது இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, நானும் எப்படி இப்போ யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு வந்து உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். எத்தனை ஜென்மங்களானாலும் நம் இந்தியர்களின் ஆஸ்தான கிஃப்ட் அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று வால் கிளாக், இன்னொன்று ஃபோட்டோ ஃப்ரேம். ஆனால் ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான ஒரு ஃப்ரேம் போட்டு பழமையிலும் ஒரு புதுமையாக யோசிச்சு வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவரை பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நான் நேற்றுலேருந்து நான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோதான் நம்மளுக்கு வந்திருக்க கிஃப்ட். இருங்க இருங்க இருங்க, இப்போ இந்த இருக்கிற எல்லா கிஃப்டை விட ரொம்ப அழகான இனோவேட்டிவான ஹேண்ட்மேட் கையிலே செஞ்ச ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு இப்படி காட்டினா உங்களுக்கு புரியாது, இருங்க அது அங்கேயே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்தா பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் திங். இது பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு ரிங் லைட் மாதிரி இருக்கலாம், பட் இருங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. எப்படி அப்படியே ரியல் மூன் மாதிரியே இருக்கா? இது இன்னும் நைட் டைமில் வந்து ஃபுல் ரூமை வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டு பார்த்தோம்னா அப்படியே நிலாவையே 3D பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படியெல்லாம் கலைத்திறமை இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளுக்கு தான் இந்த மாதிரி கலைத்திறமை எதுவும் இல்லை, இருக்கிறவங்களையாச்சும் பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த அழகான கிஃப்டோட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்டில் இதுவும் ஒன்று. இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். வீடு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹோம் டூர் போலியா அப்படின்னு, அது இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டி முடித்த உடனே நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஹோம் டூர் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மூஞ்சி சரியாக தெரியலான்னு தெரியல, லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல். உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் எது அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.